வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீதி கட்சி பாடத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து சில கேள்வி பதில்களை பார்க்கலாம். கிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் அமைப்பு எது? திமுக, அதிமுக, காங்கிரஸ், நீதி கட்சி. இதற்கு சரியான விடை நீதி கட்சி. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோன்ற காரணம் என்ன? அரசியல், ஆங்கில ஆதிக்கம், காங்கிரஸ், பிராமணர் ஆதிக்கம். சரியான விடை பிராமணர் ஆதிக்கம். திராவிடர் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கியது எந்த நூல்? தென்னிந்திய மொழிகள் குறித்த ஒப்பிலக்கணம், சமூக ஒப்பந்தம், மூலதனம், சட்டத்தின் சாரம். இதற்கு சரியான விடை தென்னிந்திய மொழிகள் குறித்த ஒப்பிலக்கணம். தென்னிந்திய மொழிகள் குறித்த ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கால்டுவெல், நடேசன், பெரியார். சரியான விடை ராபர்ட் கால்டுவெல். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மீட்டெடுக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட காரணமான அறிஞர்கள் யார்? ஆறுமுக நாவலர், உவி சாமிநாத ஐயர், தாமோதர பிள்ளை, மேற்கண்ட மூவரும். இதற்கு சரியான விடை மேற்கண்ட மூவரும். 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? பி கனகசபை பிள்ளை, முனுசாமி, வணகலரசர், தியாகராய செட்டி. விடை வி கனகசபை பிள்ளை. ஆரியர்கள் வருவதற்கு முன்பே தமிழர்கள் மிகச்சிறந்த நாகரிகத்தை படைத்திருந்தனர் என சுட்டிக்காட்டியவர் யார்? திலகர், காந்தி, வி கனகசபை பிள்ளை, அண்ணா. விடை வி கனகசபை பிள்ளை. நீதி கட்சியின் முன்னோடி யார்? காங்கிரஸ், ஆங்கிலேயர், சென்னை ஐக்கிய கழகம், சுயராஜ்ய கட்சி. விடை சென்னை ஐக்கிய கழகம். சென்னை ஐக்கிய கழகம் 1912 எவ்வாறு பெயர் பெற்றது? திராவிடர் கழகம், பெரியார் கழகம், சென்னை திராவிட சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம். விடை சென்னை திராவிட சங்கம். சென்னை திராவிட சங்கம் வளர்க்க முக்கிய பங்காற்றியவர் யார்? டி நடேச முதலியார், துப்புராயன், அண்ணாமலை, பொப்புளி அரசர். விடை டாக்டர் சி நடேச முதலியார். 1916 பிராமணர் அல்லது ஜாதி இந்துக்களில் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற தொடங்கிய அமைப்பு எது? திராவிடர் கழகம், சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ், தென்னிந்திய நல உரிமை சங்கம். விடை தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு உருவாக காரணமாக இருந்தவர் யார்? பிட்டி தியாகராய செட்டி, டாக்டர் நடேச முதலியார். மேற்கண்ட இருவரும் மேற்கண்டவர்கள் யாரும் இல்லை. சரியான விடை மேற்கண்ட இருவரும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய ஆங்கில மொழி செய்தித்தாள் எது? ஜஸ்டிஸ், காஞ்சி தலைவன், தி இந்து, குடியரசு. விடை ஜஸ்டிஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழில் நடத்திய செய்தித்தாள் எது? தமிழன், திராவிடன், நீதி, சுதேச மித்திரன். விடை திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது? நீதி கட்சி அல்லது ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடர் கழகம், சுயராஜ்ய கட்சி, நாம் தமிழர். விடை நீதி கட்சி அல்லது ஜஸ்டிஸ் பார்ட்டி. 1920 ஆண்டு தேர்தல் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றது? 1919 மாண்டேகு சென்ஸ்போர்டு, 1873 ஒழுங்குமுறை சட்டம், 1858 இந்தியா அரசு சட்டம், 1861 கவுன்சில் சட்டம். சரியான விடை 1919 மாண்டேகு சென்ஸ்போர்டு சட்டம். 1920 சென்னை சட்டசபையில் 98-63 இடங்களில் வென்று ஆட்சி அமைத்த கட்சி எது? திராவிடர் கழகம், சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ், நீதி கட்சி. விடை நீதி கட்சி. நீதி கட்சி அமைச்சரவைக்கு தலைமை ஏற்க மறுத்தவர் யார்? பிட்டி தியாகராய செட்டி, ராஜாஜி, பெரியார், முனுசாமி. விடை பிட்டி தியாகராஜ செட்டி. 1920 நீதி கட்சி அமைச்சரவைக்கு தலைமை ஏற்று பதவியேற்றவர் யார்? ஏ சுப்பராயர் ரெட்டியார், பொப்பிளி அரசர், பனகல் அரசர், நடேச முதலியார். விடை ஏ சுப்ராயுத ரெட்டியார். 1923 நீதி கட்சி எந்த கட்சியை எதிர்த்து போட்டியிட்டது? பதில் சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ், பிராமணர், கம்யூனிஸ்ட். இதற்கு சரியான விடை
சுயராஜ்ய கட்சி. 1923 தேர்தலில் வென்று யார் தலைமையில் ஆட்சி அமைத்தது? நீதி கட்சி. நடேச முதலியார், முனுசாமி, சுப்ராயுத ரெட்டி, பனகல் அரசர். சரியான விடை பனகல் அரசர். 1936 சுயராஜ்ய கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த சுயேட்சை வேட்பாளர் யார்? ஏ சுப்ராயன், முனுசாமி, பொப்புளி அரசர், கனகசபை பிள்ளை. சரியான விடை ஏ சுப்ராயன். 1930 நீதி கட்சி அமைச்சரவை யார் தலைமையில் பதவியேற்றது? 1930 நீதி கட்சி அமைச்சரவை யார் தலைமையில் பதவியேற்றது? பி முனுசாமி, பெரியார், அண்ணா, நடேச முதலியார். சரியான விடை பி முனுசாமி. நீதி கட்சியில் 2 முறை தலைமை அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? பொப்புளி அரசர், பனகல் அரசர், சுப்ராயனோ, ராஜாஜி. விடை பொப்புளி அரசர். நீதி கட்சி ஆட்சியின் சிறப்புகளாக கருதப்படுபவை எவை? சமய சீர்திருத்தங்கள், அரசியல் சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்கள், நில சீர்திருத்தங்கள். சரியான விடை சமூக சீர்திருத்தங்கள். சென்னையில் கட்டணமில்லா கட்டாய கல்வியை அறிமுகம் செய்தவர் யார்? அதிமுக, திமுக, காங்கிரஸ், நீதி கட்சி. விடை நீதி கட்சி. சென்னை மாநகராட்சியில் இலவச மதிய உணவு அளிக்கப்பட்டது எந்த ஆட்சியில்? விடை ஆங்கிலேயர் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில், நீதி கட்சி ஆட்சியில், சுயராஜ்ய கட்சி ஆட்சியில். இதற்கு சரியான விடை நீதி கட்சி ஆட்சியில். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு முறையை அறிமுகம் செய்தது எந்த கட்சி? திமுக, காங்கிரஸ், ஆங்கிலேயர், நீதி கட்சி. விடை நீதி கட்சி. வனகல் அரசர் 1924 உருவாக்கிய பணியாளர் தேர்வுக் கழகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பணியாளர் தேர்வு ஆணையம். விடை பணியாளர் தேர்வு ஆணையம். இந்தியாவிலேயே முதன் முறையாக பணியாளர் தேர்வாணையம் தொடங்கப்பட்ட இடம் எது? சென்னை, கல்கத்தா, பம்பாய், டெல்லி. விடை சென்னை. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எந்த ஆட்சியில்? ஆங்கிலேயர், காங்கிரஸ், சுயராஜ்ய கட்சி, நீதி கட்சி. விடை நீதி கட்சி. ஆலய நிர்வாகங்களில் நிலவிய ஊழலை ஒழிக்க இயற்றிய சட்டம் எது? 1921 இந்து சமய அறநிலைய சட்டம், தேச பாதுகாப்பு சட்டம், தீண்டாமை மொழி ஒழிப்பு சட்டம், இடஒதுக்கீடு சட்டம். சரியான பதில் 1921 இந்து சமய அறநிலைய சட்டம். புதிய தொழிற்சாலைகள் உருவாக காரணமான சட்டம் எது? 1922 சென்னை அரசாங்க தொழிற்சாலை உதவி சட்டம், 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1935 இந்தியா அரசு சட்டம், 1861 இந்திய கவுன்சில் சட்டம். சரியான விடை 1922 சென்னை அரசாங்க தொழிற்சாலை உதவி சட்டம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கட்சி வழங்கிய நிலம் எது? அரசு நிலம், பட்டா நிலம், தரிசு நிலம், கோயில் நிலம். சரியான விடை தரிசு நிலம். பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில்? ஆங்கிலேயர் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில், நீதி கட்சி ஆட்சியில், கம்யூனிஸ்ட் ஆட்சியில். சரியான விடை நீதி கட்சி. நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் யாவை? 1926 ஆந்திர பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மேற்கண்ட இரண்டும், அழகப்பா பல்கலைக்கழகம். சரியான விடை மேற்கண்ட இரண்டும். ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், இந்த 2 பல்கலைக்கழகம் நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்டது. மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் எது? 1935 இந்திய அரசு சட்டம், 1919 ரவுலட் சட்டம், 1858 சட்டம், 1861 கவுன்சில் சட்டம். சரியான விடை 1935 இந்திய அரசு சட்டம். 1937 தேர்தலில் சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைத்தவர் யார்? ராஜாஜி, பெரியார், காமராஜர், பனகல் அரசர். சரியான விடை ராஜாஜி. 1944 நீதி கட்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? சென்னை, பம்பாய், திருச்சி, சேலம். விடை சேலம். நீதி கட்சி எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது? தமிழர் கழகம், திராவிடர் கழகம், மக்கள் கழகம், பெரியார் கழகம். விடை திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்?
கருணாநிதி, அண்ணா, பெரியார், கண்ணதாசன். விடை அண்ணா.